ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அன்னை இல்லம். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த டேஸ்டியான பேட்டி செய்கிறது எப்படின்னு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் அவிச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், வெங்காயம், சீரகம், கடுகு, கருவேப்பிலை, உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு சட்டியில் உருளைக்கிழங்க நான் அவிய வச்சுருக்கிறேன். அது நல்லா அவிஞ்ச பிறகு தோலை நீக்கி மசித்து எடுத்து ஒரு சைடில் வச்சுருக்கிறேன். இப்போ இன்னொரு சட்டியில் அந்த சட்டி சூடான பிறகு நான் அதுக்குள்ள எண்ணெய் விட்டுட்டு கடுகு போடுறேன். எண்ணெய் கொதித்த உடனே கடுகு வடித்த பிறகு சீரகம் போடுறேன், பச்சை மிளகாய் போடுறேன், வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். வெங்காயம் வதங்கின பிறகு மஞ்சள் தூள் போடுறேன், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வதங்கின பிறகு இதுக்குள்ள மசித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நான் இப்போ கரம் மசாலா இதுக்குள்ள ஆட் பண்ண போகிறேன். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணலாம். கன நேரம் ஒன்றை விட வேண்டாம். ஃபுல்லாக நல்லா மசித்து எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு நாங்கள் இதை ஒரு சின்ன டிஷ்ஷுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ நாங்கள் பட்டீஸுக்கு தேவையான பேஸ்ட்ரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து உப்பு, அவிச்ச கோதுமமாக ஒரு கப், அவிக்காத கோதுமமாக ஒரு கப், கொஞ்சம் தண்ணி. இப்போ இந்த ரெண்டு மாக்களே முண்டா போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நாங்கள் இனி தண்ணி விட்டு கிண்டி ஒரு டவ்வாக குழச்செடுக்க போகிறோம். நல்ல சாஃப்டான டவ்வாக, தண்ணி வேணுமெண்டா நீங்கள் ஆட் பண்ணலாம். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான இந்த டவ் மாதிரி குழைக்கணும். இதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவும் ஸ்டிக்கினஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஆட் பண்ணுறேன். நல்லா நீட் பண்ணுங்க. அவ்வளோக்கு அவ்வளோ நீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் இதிலேருந்து ஒரு சின்ன ரோல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஃப்ளட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் அந்த பட்டி ஷேப்பர் வச்சுருக்கிறேன். அந்த பட்டி ஷேப்பரில் எண்ணெய் தடவிட்டு நான் இப்படி ரவுண்டாக ஃப்ளட்டாக தட்டின மாவை வந்து அதுக்கு மேலே வைக்க போகிறேன். அதில் வச்சுட்டு இதுக்குள்ள இனி நாங்கள் கறி வந்து எடுத்து ஃபில் பண்ண போகிறோம். கொஞ்சமாக தான் ஃபில் பண்ண போகிறோம். கணக்கை ஃபில் பண்ண வேண்டாம். அப்புறம் வெளியில் பிசிங்கி வந்துதண்டா எண்ணெய்க்குள்ளே போட வடிச்சிடும். வடித்தா கறி முழுக்க வெளியில் வந்துடும். இப்படி போட்டு அமர்த்திட்டு நல்லா மிச்சம் இருக்கிற மாவை வெளியில் எடுத்துட்டு ஒரு கஷேப் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா வடிவாக இருக்கி அமர்த்திட்டு மெதுவாக ஓப்பன் பண்ணினீங்கண்டா பட்டீஸ் வந்து ரெடி ஆகிட்டுது. இது நான் வந்து பட்டி ஷேப்பர் இருந்தபடியாக அப்படி செஞ்சேன். நான் உங்களுக்கு அந்த பட்டி ஷேப்பர் இல்லையண்டா நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, இந்த மாவை வந்து நல்ல வடிவாக ரவுண்டாக பவுல் ஷேப்பில் உருட்டி எடுத்தீங்கண்டா இப்படி வரும், ஒரு கப் மாதிரி. அது கறியை ஃபில் பண்ணுறோம். கறியை ஃபில் பண்ணிவிட்டு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி அப்படியே கறி உள்ளுக்கு இருக்கிற மாதிரி பேஸ்டி மட்டும் வெளியில் இப்படி அமர்த்தி ஒட்டுற மாதிரி ஒட்டி விட போகிறோம். இது நாங்கள் கையால் மெதுவாக ரெண்டு விரலால் இப்படி ஓவர்லேப் பண்ணி பண்ணி மடிக்க போகிறோம். அப்படி மடித்தவண்டா பட்டிஷ் வந்து எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. இப்போ உங்களுக்கு இதுவும் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சுட்டு பாருங்கள். இந்த ஃபோக்கால் இந்த ரெண்டு பக்கமும் ஃபோக்கால் இப்படி அச்சு அடித்து அமர்த்தி எடுத்தீங்கண்டா இது ரெடி ஆகிடும். உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதில் செய்யலாம். இப்போ எல்லா ஷேப் இதுவும் ரெடி ஆகிட்டுது. நான் இப்போ எண்ணெய் கொதிக்க வச்சுருக்கிறேன். அந்த எண்ணெயில் நான் இப்போ போட்டெடுக்க போகிறேன். ஒவ்வொன்றா போட்டெடுக்கிறேன். எண்ணெயோட ஹீட்டிங் லெவலை நீங்கள் உங்களோட கண்ட்ரோலுக்கு வச்சுருங்க. கூட்டி குறைச்சி எடுத்துருக்கலாம், எரிய விடக்கூடாது. நாங்கள் எடுக்க சரியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் கறி வந்து ஆல்ரெடி குக்கான கறி தான். அதனால் கன நேரம் குக் பண்ணணுமெண்டு இல்லை. எங்களுக்கு அந்த வெளி மா மட்டும் குக்கானா சரி. பார்த்தீங்களா, எங்களோட இது கோல்டன் கலரில் வந்துட்டுது. ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து நான் ஒரு பிளேட்டுக்கு மேலே வச்சு அதுக்கு மேலே எடுத்து வைக்கிறேன். ஏன்டா எங்களை எக்ஸஸ் ஆயிலை வந்து அதை எடுக்கும். எங்களோட பட்டீஸை நீங்களும் செஞ்சு பாருங்கோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். இதை நீங்களும் வீட்டை செஞ்சு பாருங்கள். மேலும் எங்களுக்கு உங்களோட ஆதரவை தொடர்ந்து தந்து கொண்டே இருங்க. நன்றி.